ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நாளைய ராசிபுலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் நாளைய தினம் இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆவணி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை திரு ஆதிரை நட்சத்திரமும் அதன் பின்னே புனர்பூச நட்சத்திரமும் நிறைந்தது ஒரு நல்ல நாளாக நாளைய நாள் அமைய பெறுகின்றது நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு ராசி நேயர்களுக்கே நீடிக்கின்றது ஆக ராசி நேயர்கள் நாளைய தினமும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையோடு இருந்தால் போதுமானது நண்பர்களே நாளைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் குரு பகவான் எங்கெங்க இருக்கார் மீன ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார் இந்த குரு பகவான் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்தினுடைய தின சிறப்பு என்பது என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் அன்ப நண்பர்களே நாளைய தினம் ஏகாதசி திதி தேய்பிரையில் வருகின்ற ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி என்று அதிலும் தேய்பிரையில் வருகிற ஏகாதசியில் பொருளாதார ரீதியாக யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருக்கின்றதோ ஆரோக்கிய ரீதியாக யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் பொதுவாகவே விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் நாளைய தினம் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகுந்த நாளாக நாளைய நாள் பனிரெண்டு நேயர்களுக்கும் விளங்குகின்றது ரீதியாக இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அன்பு நண்பர்களே செவ்வாய் ராகு செவ்வாய் கிழமையில் ராகுவினுடைய நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் இருக்குங்க நாளைய தினம் இந்த செவ்வா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைகள்ல சொத்து தகராறுகளை குறிக்கின்ற ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் சொத்து தகராறுகள் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் நாளைய தினம் முருகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாகும் அதாவது கூட்டில் இருக்கும் பட்டா அதை பிரிக்கிறதுல சண்டை அப்படி இல்லையா பூர்வீக சொத்துக்கள் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் பிரிக்கிறதுல சண்டை சொத்து தகராறுகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் நாளைய தினம் முருகப்பெருமானினை வழிபட்டீர்கள் என்றால் அந்த சொத்து தகராறுகள் இருந்து எப்படி வெல்ல வர்றதுங்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அது பனிரெண்டு ராசினியர்களுக்கும் பொதுவானது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணம் இது மூணில் நீங்கள் எதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் நாளைய நாள் சிறப்பான நாள் விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற ஏதேனும் ஒரு சுபகாரியத்திற்காக நீங்கள் நல்ல செலவுகளை செய்வது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது உயர்கல்வியில் நல்ல மேன்மைகளை ஈட்டுகின்ற சிறப்பான நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு பொருட்சேர்க்கைகள் ஏற்படுங்க அதாவது சுப விரயங்கள்ங்கிறது எப்படிங்க ஒரு நகை வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை செய்வதன் பொருட்டு நாளைய தினம் ஏற்படுவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது ஒரு மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னா நாளைய தினம் மேசராசினியர்களுக்கு நல்ல முறையில் உறக்கம் வரும் இதை விட என்னங்க வேணும் இங்கே பாருங்க ஆயிரம் கணக்கில் நீங்கள் சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தூக்கம் இல்லாத மனிதன் என்ன பண்ணுறது நிறைவு பெற முடியாது அந்த மாதிரி நாளைய தினம் உறக்கம் நன்றாக வருகின்ற நன்னாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நாளைய தினத்தினை பொறுத்தவரை முழுக்க 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 மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் சற்று விரயங்கள் அதிகமாகும் ஆனால் நல்ல விரயங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது எதை எடுத்தாலும் ஆரம்பத்தில் ஒரு மந்த தன்மையையோ அல்லது தடையையோ ஏற்படுத்தி நாளைய தினம் பெரும் வெற்றியை கொடுக்கின்ற நாள் அட்டமாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் செய்கின்ற தொழில் காலையிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் அலைச்சலம் திருச்சலுமாக இருக்கும் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நல்ல வருமானம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது நாளைய தினத்தினை பொறுத்தவரை தொழில் வியாபாரம்னு அனைத்து அமைப்புகளிலும் நல்ல லாபங்களை பார்ப்பீர்கள் ஆரோக்கிய ரீதியாக யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகுகின்ற நாளாக நாளைய நாள் அமையும் நீண்ட நாட்களாக நான் இதற்காக முயற்சி செய்கின்றேன் அதற்காக முயற்சி செய்கின்றேன்னு ஏதாவது ஒரு முயற்சியை எதிர்நோக்கி அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைய நாளில் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நாளைய தினம் உண்டு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மகிழ்ச்சி பெறுகின்ற அற்புதமான நாள் உங்களுடைய முயற்சிகள் தேக்க நிலையை கொடுத்தாலும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் புதிய புதிய வேலை வாய்ப்புகளை தேடுறவங்க படித்து முடிச்சிட்டேங்க வேலை வாய்ப்புகள் தான் தேடிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நல்லா தேடிட்டு இருக்கேன் அது ஒரு பத்து வருஷமாக தேடிகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட நாளைய தினம் முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப பெரிய வேலை கிடைக்கலனாலும் ஒரு ரீசன்ட்டான நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அவ்வாறாக அமையப்பெறுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா குரு பத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லைங்க கிடைக்கிற வேலையை இதை விட எனக்கு பெரிய நல்ல வேலை கிடைக்குமே ஏன் இந்த வேலைக்கு நான் போகணும்னு வியாக்கியானமெல்லாம் பேசுவீர்கள் அந்த வியாக்கியானம் பேசுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளும் நல்ல முறையில் வெற்றி நாள் ஒரே ஒரு விஷயம் வேலையிலையும் தொழிலையும் நாளைய தினம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பணிச்சுமையோ மனச்சுமையோ கூடுதலாக அமையும் எக்காரணம் கொண்டும் வேலையை மாத்திரன் மட்டும் முடிவினை எடுத்து விடாதீர்கள் அந்த முடிவு நிச்சயமாக தவறாக சென்றுவிடும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கடகம் கடக கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதில் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியாகிய குரு அமர்ந்த ராசியை நோக்கி கொண்டிருப்பது ஒரு சிறப்பானது தெல்ல தெளிவான சிந்தனையை செய்து அனைத்திலும் முடிவெடுப்பீர்கள் நாளைய தினம் எந்த முடிவெடுத்தாலும் அதனை குடும்பமும் அங்கீகரிக்கும் வெளி வட்டாரமும் அங்கீகரிக்கும் ஆமாம் நண்பர்களே என் மகன் முடிவெடுத்தான் அவன் எடுத்தால் சரியாக தான் பார்க்கும் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய குடும்பம் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரியான நாள் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு அதில் நல்ல மேன்மை கொடுக்கின்ற நாள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்த இடங்களுக்கு கிடைக்குங்க அது ரொம்ப சிறப்பானது ஊர் பக்கங்களுக்கு இடையிலேயே நீங்கள் கேட்குற இடங்களுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிறதுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நன்னாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது முடிந்த வரையிலும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை நீங்கள் ஈட்டி ஈட்டியே திருவீர்கள் கடன் தொந்தரவுகளெல்லாம் குறைவதற்கு மிக மிக சிறப்பானது ஒரு நன்னாளாக இந்நாள் அமைய பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் நாளைய தினத்தினை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் வியாபாரத்தில் நல் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு வரவுகளை கொடுத்து கொண்டே நாள் வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் நாள் நாளைய தினம் இருக்கின்ற ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன எதிர்மறையான அமைப்பு என்னன்னா அதிகபட்சம் கடன் வாங்கி செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் ஆக நீங்கள் செய்கின்ற செலவுகள் உங்க கை கடிக்காத மாதிரி செய்கிறது நல்லது கட்டுப்பாட்டுக்குள் செய்கிறது நல்லது அளவை மீறி செய்கிறீங்கன்னா உங்களால என்ன அளவுல கடன் பட்டா திரும்ப அடைக்க முடியுமோ அந்த அளவுல மட்டும் வாங்கணும் அளவுக்கு அதிகமான கடனை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே நாளைய தினம் ஆரோக்கியத்திலேயும் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் அவ்வாறாக ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் நிதானிச்சு நிதானிச்சு இருக்கிறது மிக மிக சிறப்பானது உணவு கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது சிறப்பானது மீண்டும் சொல்லுகின்றேன் கொஞ்சம் ஆசைப்பட்டு மட்டும் இதுவும் பெரிய முதலீடுகள்லாம் செஞ்சு அகலக்கால் வச்சு பெருசாக கடனில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைய தினம் எதை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் பிறகு செய்வது சிறப்பு வாழ்த்துக்கள் கன்னி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழில் குரு அமர்ந்து ராசியை நேர்கதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பான நாள் இன்றைய இன்றைய நாளும் சரி நாளைய நாளும் சரி நாளைய தினம் இன்னும் ஒரு சிறப்பான நாள் ஏன்னா குரு பகவானே வலுத்து அமை வலுத்து அமைப்புகள் இருக்கார் அனைவருக்குமே நல்ல லாபம் வியாபாரம் தொழில் வேலைன்னு அத்தனை விதமான ஜீவன அமைப்புகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல மேன்மை படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வத்தை கொடுக்கின்ற நாள் அதிலும் குறிப்பாக ஸ்கூல்லாம் தாண்டி காலேஜ் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் இன்னும் நல்ல சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இங்கே லாபம் நூறுரூவா கிடைக்குதுன்னா அங்கே லாபம் நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் கொஞ்சம் வருமானத்தினுடைய அளவு சற்றே அதிகரிக்கின்ற நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் கைகூடுகின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில யாருக்கெல்லாம் சிக்கல்கள் நீடித்திருந்ததோ அந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பாக்கிகள் வந்து சேருகின்ற ஒரு பாக்கியமான நாளாக நாளைய நாள் கன்னிராசி நேயர்களுக்கு அமைகின்றது வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகளுக்காக அலைந்து கொண்டிருக்கின்றீர்களா நாளைய நாள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க நாளைய தினத்தினை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வகையில எப்பயோ சொல்லி வச்ச இடங்கள்லேருந்து திடீர்னு வேலைக்காக கூப்பிடுவாங்க போய் சேர்ந்துடலாம் வியாபாரம் தொழில் அமைப்புகள் ஓரளவு ஓரளவு கணிசமான முறையில் நல்ல மேன்மையை கொடுக்கும் என்ன ஒன்று வர பணம் அத்தனையும் செலவுகளாக ஏதேனும் ஒரு விதத்தில் மாறிக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை புதிதாக கடன் வாங்குறதோ இல்லை மருத்துவ செலவுன்னு ஏதாவது கொஞ்சம் செலவுகளில் போயிடும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நண்பர்களே ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைவதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலனாலும் ஓரளவு வரவு வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் ஆகச்சிறந்த நாள் அனைத்திலும் நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் மன மகிழ்ச்சி முதல்ல கிடைக்கும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கின்ற நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான நாள் குலதெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய நாளும் கூட குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நாளைய தினம் ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது நாளைய தினத்தினை பொறுத்தவரை வியாபாரம் தொழில் அத்தனை அமைப்புகளிலும் ஓரளவு கணிசமான வருமானத்தை ஈட்டுகின்ற நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது குடும்பத்தோட சப்போர்ட்டும் கிடைக்கும் வெளியில் நல்ல மதிப்பு மரியாதைகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் தெய்வ பலம் துணை புரிகின்ற நாள் அதுதான் ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் மிகச்சிறப்பாக துணை படிக்கின்ற பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் இருக்கிற அண்ணாமார்கள் அக்காமார்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மேன்மையையும் புகழையும் பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் தனுசு தனுசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பொருட்சேர்க்கைகளில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய நாளாக நாளைய நாள் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் இந்த இடத்துல பொருள் வாங்கலாம் அந்த இடத்துல பொருள் வாங்கலாம்னு ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை நோக்கி மனமானது அப்படியே லைக் நாள் அதிலும் குறிப்பாக ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பதோ இல்லை ஒரு இடம் இடம்பொருளை வாங்குறதோ ஏதேனும் ஒரு அசட்ட உருவாக்குறதில் அசையா சொத்துக்களையோ பொருட்களையோ வாங்கி போடுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வாங்கவும் செய்வீர்கள் அன்பு நண்பர்களே நாளைய தினத்தினை பொறுத்தவரை அவ்வாறாக பொருட்களை வாங்குகின்ற பொழுது அந்த கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டீங்க போதுமானதுங்க மற்றபடி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு பசங்க படிக்கிற பசங்கள்லாம் நல்லாவே படிப்பாங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் போதுமானது வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் கொஞ்சம் எதிலையுமே நிதானமான ஆட்களாக இருப்பீர்கள் கொஞ்சம் பயந்து சுபாவத்தோடு காணப்படுவீர்கள் அவ்வாறாக பயந்து சுபாவம் இல்லாமல் எதையுமே நீங்கள் போல்டாக ஹேண்டில் பண்ணாலே போதுமானது நாளைய தினம் ஏதேனும் சொத்து பத்துக்களை விற்பதற்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆக அன்பு நண்பர்களே நாளைய தினம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாள் ஆனால் வரவுக்கான நாள் இல்லை செலவுக்கான நாள் செலவு என்றாலும் சுப செலவுக்கான நாள் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தொய்வு நிலை காணப்படும் புதிய புதிய நபர்களை சந்திப்பீர்கள் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்றமில்லை என்றாலும் மன ரீதியாக சிறப்பாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் நல்ல தனலாபத்தை வழங்கக்கூடிய மிகச்சிறப்பானதொரு நன்னாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க தொட்ட காரியமெல்லாம் நல்ல மேன்மையை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே நாளைய தினம் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்து ஆனால் கொடுக்காம நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு மறுநாள் கொடுக்குறேன்னு யாரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நாளைய தினம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான நாள் ஆரோக்கியமும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகிறது அது ரொம்ப முக்கியங்க இந்த குடும்பங்கிறது சரியாக இருந்துட்டாலே சமுதாயத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அந்த குடும்பம் எப்பொழுது கெடுகின்றதோ சமுதாயத்தில் நீங்கள் தவறான ஒரு ஆட்களாக சித்தரிக்கப்படுவீர்கள் ஆக நாளைய தினம் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களே மீனராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் நல்லதொரு நாளாகவே அமையப்பெறுகின்றது தேடிக்கொண்டிருந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் நாளைய தினம் தேடி வந்து உங்களுடைய கைக்கு சேருகின்ற அற்புதமான நாள் எதிலும் சற்று ஆன்மீக நாட்டமும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அதிகரிப்பது மாதிரியான நாள் மதிப்பு மரியாதை கிட்டக்கூடிய நாள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே கொஞ்சம் பயந்த சுபாவமாக யாரையும் எதிர்த்து பேசாமல் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளுகின்ற அமைப்புகளில் கொஞ்சம் மன அழுத்தம் ஆயிடுவீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதுமானது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானத்தினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணாதீங்க எங்கே கோவப்படுறோமோ அங்கே கோவப்படுறது நல்லது ஆனால் நீங்கள் நாளைய தினம் அதிக அளவில் விட்டு கொடுத்துருவீங்க அதையே அப்பாவின்னு நினச்சி நிறைய பேர் உங்கள் தலையில் மிளகா அரைக்க பார்ப்பாங்க ஆக அதனை மட்டும் தவிர்த்து கொள்வது சிறப்பு வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் இதுவரையும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம் இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல்களை பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொட்டு ஒவ்வொரு தசா புக்திகளும் நடக்கின்ற பொழுது உங்கள் ஜாதகப்படி ஒரு தசை நடக்கின்ற பொழுது என்ன பலன்கள் நடக்கும் எப்படி இருந்து கொள்ளலாம் எந்த தெய்வங்களை வழிபடலாம் எந்த மாதிரியாக அந்த தசைகள் நமக்கு வழிநடத்தும் நாம் எப்படி அதனை ஹேண்டில் பண்ணுறது அதனை எப்படி வழி கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதன் முதல் அமைப்பாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றது உங்களுடைய ஜனன ஜாதகப்படி சூரிய தசை நடக்குமானால் உங்களுக்கு இப்போ சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே என்னெல்லாம் பண்ணலாம் சூரியன் யாருங்க பொதுவாகவே ஆத்ம காரகன் இயல்பாகவே சூரியனுடைய தசை நடக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் ஒரு நபர் வெளி ஆட்களாக புகழப்படுவார் வெளி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுவார் புகழப்படுவார் இயல்பாகவே சூரிய தசை நடக்குமானால் சூரியனுக்கு உரிய காரக அமைப்பாகிய உயர்ந்த மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்தில் நம்ம எவ்வளவுதான் ஒரு சின்ன மனசுக்காரங்களாக இருந்தாலும் இல்லைனா எவ்வளோ தான் சுட்டித்தனமான ஆளாக இருந்தாலும் ஒரு பொறுப்பு வந்துடும் சூரியதசை வருகின்ற பொழுது நம்மளும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து அந்த பொறுப்புணர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் ஆக சூரிய தசை வருகின்ற பொழுது மதிப்பு மரியாதையை ஒரு மனுஷனுக்கு வாங்கி கொடுக்கும் அதே போல் இந்த சூரிய தசை வருகின்ற பொழுது பொதுவாகவே தகப்பனார் வழியிலிருந்து நன்மைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குன்னா சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற பொழுது அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு மிக சிறப்பான அமைப்பு இருக்கும் சரிங்க இந்த சூரிய தசை நடக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்கின்ற பொழுது அரச லாபம் அரச வழி வரவு உண்டு அப்போ என்ன பண்ணலாம் இந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரியான சில துறைகள் இருக்கிறவங்களாம் கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் சப்சிடி வாங்கலாம் மானியங்கள் எல்லாம் பெறலாம் ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது அது கிடைக்காம இருக்கிறவங்களாம் சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்கின்ற பொழுது பார்த்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னு அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த சூரிய தசை நடக்கின்ற பொழுது பொதுவாகவே அனைவருக்குமே நல்ல பலன் பொதுவாக சொல்லணும்னா சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்கின்ற பொழுது ஒருவருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருங்க காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் குழந்தை குழந்த பாக்கியம் பொதுவாகவே சூரிய தசையோ சூரிய புக்தியோ நடக்கின்ற காலகட்டங்களில் அநேக நண்பர்களுக்கு கிடைக்கின்றது இதெல்லாம் சூரியன் ஒரு தசை நடக்கின்ற பொழுது கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அவர் நல்ல இடங்கள்ல இருந்தால் கொடுப்பார் சரிங்க இந்த சூரிய தசை எனக்கு நடக்குதுப்பா எனக்கு இது யோகமா அவயோகமா அப்படிங்கிறத பார்க்கணும்னா நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்போ இந்த சூரியதசை எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் லக்னமான மேஷ விருச்சக லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியதசை ஒரு நல்ல மிகப்பெரிய யோகத்தை செய்துங்க அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை செய்துங்க அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவின் லக்னமான தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியதசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்துங்க அதனை அடுத்ததாக கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியதசை நல்ல யோகத்தை செய்துங்க ஆக கிட்டத்தட்ட இந்த லக்னக்காரர்களுக்கு மேஷம் விருட்சகம் ரிஷபம் கடகம் தனுசு இந்த ஐந்து லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் லக்னாதிபதி என்கின்ற முறையில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கும் இந்த சூரிய தசை நடக்கின்ற பொழுது இயல்பாகவே நல்ல மேம்பட்ட நற்பலன்களை வழங்குகின்ற ஒரு அமைப்புகளில் சூரியன் அமைகின்றார் சரிங்க இந்த தசை நடக்கின்றது யாருக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக சனியின் லக்னமான மகர கும்ப லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிலும் குறிப்பாக மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய நன்மைகளை இந்த சூரியன் செய்வதில்லை அதனை அடுத்து மீன லக்னம் மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி மீன லக்னத்துக்கு ஆறுக்குடையவன் இந்த அமைப்புகள்ல இந்த ரெண்டு லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகளை கூடுதலாக செய்வார் மற்ற லக்னங்களுக்கு ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் இருக்கும் அப்போது தீமைங்கிறது வருகின்ற பொழுது மகர லக்கணத்திற்கும் மீன லக்னத்திற்கும் முதல் தர பாபியாக இந்த சூரியன் செயல்படுகின்றார் அப்போ இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கும் இப்போ தசை நடக்குது இல்லை சூரியன் வந்து சரியில்லாத நிலைமைகளில் இருக்கார் பகை கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் சரியில்லாத ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் மறைந்த தசை நடத்துகிறார் இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அன்பு நண்பர்களே அதாவது பரிகாரமாக பிரார்த்தனையா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை நடக்குது கெடுதலாகவே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்க சிவ ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் இருக்கின்ற அந்த சூரிய ஓரை என்று சொல்ல நீங்கள் ஆலயம் சாத்திருக்கு சாத்தல அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் மனதார பிரார்த்தனை தான் வைக்க போகிறீங்க ஆலயத்திற்குள்ளாக சென்று சிவபெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பானது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க அது மட்டுமல்லாமல் சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க இல்லை தகப்பனார் இல்லை நமக்கு வழிகாட்டி இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா சிவாலயங்களில் போய் தொண்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த சூரிய தசையினுடைய தீமையை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ஆக சூரிய தசை நடக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அது மாறாக எதிர்மாறாக இருக்கின்ற பொழுது சிவ வழிபாடும் பெரியோர்களுக்குமான சேவை செய்கின்ற பொழுதும் நீங்கள் அனைத்து அமைப்புகளிலும் அந்த தீமைகளை ஓரளவு குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜோதிட அமைப்பு ஆக யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அன்பு நண்பர்களே மீண்டும் நாளை உங்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்